என்விரான்மெண்ட் சரியில்லாத ஒரு இடத்துல நம்ம இருக்கும் பொழுது மக்கள் நம்மளே முத இருப்போமா இல்லையா அப்படின்னு தெரியல நமக்கே. இப்படி இருக்கும் பொழுது இவங்க யாருக்கு இங்க தொழிற்சாலை கட்ட போறாங்க, யாருக்காக வந்து வேலை கொடுக்க போறாங்க? EIA 2020 அப்படின்னு ஒரு ஆக்ட் ஒண்ணு வந்திருக்கு. அந்த ஏரியா மக்கள் மட்டும்தான் கேள்வி கேட்க முடியும், வேற யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் இப்ப வந்து ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. யாரு வேணாலும் எப்படி வேணாலும் வந்து ஒரு தொழிற்சாலை உருவாக்கலாம் அப்படின்னு கொடுக்கும் பொழுது எதுக்கு இப்படி ஒரு விஷயத்த வந்து மரம் நடலாம், நீங்க வந்து தூய்மையான காத்ததா சுவாசிக்கணும் அப்படின்னு வந்து பூசி மொழுகிறீங்க. இமயத்தின் எல்லை கண்ட என் தமிழ் என்றும் அழ்க, வணக்கம் நான் உங்கள் விஜி. அதாவது எங்கெங்க தமிழர்கள் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் வந்துட்டு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழை நேசிக்க கூடிய ஒருத்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்ம எல்லாருக்கும் தெரியாம இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன். அதாவது எதை பத்தி அப்படின்னா, EIA அப்படின்னு சொல்லிட்டு EIA 2020 அப்படின்னு ஒரு ஆக்ட் ஒண்ணு வந்திருக்கு. சோ இந்த ஆக்ட் வந்து எப்ப வந்தது அப்படின்னா என்ன அப்படிங்கறதே பாதி பேருக்கு தெரியாம இருக்கு. அதாவது EIA 2020 அப்படின்னா என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதாவது இந்த விஷயம் எப்படி வந்தது அப்படின்னா, எப்ப வந்தது அப்படின்னா, இது வந்து டோட்டலா இதோட கால பிரிவு அப்படின்னா 40 நாள் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த 40 நாள்ல நம்மளுக்கு வந்த விஷயமே தெரியல, ஆல்ரெடி 25 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் 15 நாள் தான் இருக்கு. என்னடா இவ கணக்கு சொல்றா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. சோ இது பத்தி பிரீஃப் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது EIA 2020 அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட சுற்றுப்புறத்துல உள்ள நீர்வள இப்ப மனிதர்கள் எல்லாருமே வந்து ஒரு நல்ல சுவாசமா சுவாசிக்கிற ஒரு விஷயம் எல்லாத்தையும் முடக்கக்கூடிய முடக்கப்பட வேண்டிய ஒரு கால சூழ்நிலை வந்திருக்கு அப்படிங்கிறது தான். அதாவது என்ன இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த ஆக்ட் வந்து 1994 கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அப்போ வந்து இந்த ஆக்டில் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கு அப்படின்னா மக்கள் வந்து கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அப்புறம் அந்த ஆக்டில் சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்து 2006 வந்து கொண்டு வந்தாங்க. அந்த 2006 கொண்டு வந்ததுல சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்தது, பட் அதுல உள்ள விஷயங்கள் தான் இதுலயும் இருக்கிறதுனால மக்கள் பெருசா வந்து இதை இந்த அளவுக்கு விமர்சிக்கல அப்படிங்கிறது தான். ஆனால் இப்ப கொண்டு வந்திருக்க ஒரு ஆக்ட் என்னன்னா, EIA 2020 அப்படின்னா எல்லாமே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமான ஒரு ஆக்டா இருக்கு. என்ன இப்படி சொல்றோம் அப்படின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தோம் இல்லையா 1994, மக்கள் வந்து இண்டிவிஜுவலா ஏதாவது ஒரு ப்ராப்ளம், சுற்றுச்சூழல்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாரும், அதாவது எந்த மூளை முடுக்கல இருந்தாலும் அவங்க வந்து கேட்கலாம், இந்தியாக்குள்ள எங்க இருந்தாலும் எந்த மொழி பேசினாலும் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் 2006 கொண்டு வந்த விஷயம் வந்து சின்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, எந்த ஏரியா அதாவது எந்த ஊர்ல நீங்க இருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் வந்து இதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. இதனாலதான் தூத்துக்குடியில நடந்த சம்பவத்துக்கு கூட தூத்துக்குடி மக்கள் வந்து அந்த அளவுக்கு போராடினாங்க, அதுக்கு துப்பாக்கி சூடெல்லாம் நடந்தது. சோ இப்ப என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த EIA 2020 இப்ப வந்து எந்த ஊர்ல எந்த ஏரியால பர்டிகுலர் ஏரியால நடக்குதோ அந்த ஏரியா மக்கள் மட்டும்தான் கேள்வி கேட்க முடியும், வேற யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் இப்ப வந்து ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. சோ நம்மளோட உரிமை, நம்மளோட விஷயத்த வந்து கேள்வி கேட்கறதுக்கு கூட வந்து முடியாத அளவுக்கு இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு ஆக்டா இங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறது தான். அதாவது EIA 2020 ஆக்ட் வரத்துக்கு முன்னாடி இது வந்து எப்படி எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா, ஒரு தொழில் நிறுவனம் வந்து நம்மளை கொண்டு வராங்க அப்படின்னா இதை வந்து அலசி ஆராய்ஞ்சு எவ்வளோ நிலம் வேணுமோ அந்த நிலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃபுல்லா சர்வே பண்ணி மக்கள் கிட்ட வந்து கேட்டு இதுக்கு வந்து சுற்றுப்புறத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு ஒரு ஒரு இன்ச் பை இன்ச்சா இவங்க வந்து சர்வே எடுத்து இதை கவர்னர் கிட்ட கொடுத்து அவங்க வந்து அதுக்கப்புறம்தான் அதாவது ஒரு டிராஃப்ட் ஒன்று ரெடி பண்ணி அப்புறம் வந்து இதெல்லாம் கரெக்டா மக்களோட கருத்தை கேட்டு மக்களுக்கு ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படின்னா மட்டும்தான் இது வந்து அமலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததை இப்ப டோட்டலாவே கார்பரேட்டுக்கு சாதகமா பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. தயவு செய்து மக்களை முழிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாரு கண்ணையும் மறைச்சிருச்சு. ஏன்னா 1994 35 நாள் வரைக்கும் உங்களோட கருத்தை வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் 45 நாள் ஆச்சு. அதாவது 2006 45 நாள்க்குள்ள உங்களோட கருத்து கணிப்பை வந்து நீங்க சொல்லலாம்னு இருந்தது. ஆனால் இந்த EIA ஆக்ட் 2020 எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இப்ப வந்து 40 நாளா மாறி இருக்கு. 40 நாள்ல இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படிங்கறது, 20 நாள் ஆல்ரெடி ஓடிடுச்சு, இன்னும் பேலன்ஸ் இருக்கிற அதாவது 25 நாள் போயிடுச்சு, பேலன்ஸ் இருக்கிற 15 நாள் அதாவது
வந்து ஆகஸ்ட் 11 தான் லாஸ்ட் டேட். நம்ம கருத்துக்கள் அதாவது இது வேணுமா வேண்டாமா அப்படின்னு இன்னும் வந்து ஆகஸ்ட் 11 தேதி வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்கு. ஸோ கண்டிப்பா இது வேண்டாம் அப்படின்னு ஒரு ஒரு மனிதர்களும் நம்ம வந்து இருக்கிற அத்தனை பேரும் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு, நான் இந்த வீடியோ எண்ட்ல வந்துட்டு நான் மெயில் ஐடி கண்டிப்பா கொடுக்குறேன், அவங்களுக்கு மெயில் பண்ணுங்க. இந்த வீடியோவை பாக்குற ஒரு 15 பேருக்காவது இது போய் சேரணும் அப்படிங்கறதுனால தான் இப்படி ஒரு வீடியோ போடுறேன். இன்னொன்னு, இது எதனால இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, மக்களாகி நம்ம எல்லாரும் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோமா, அமெரிக்கால போய் வேலை பாக்குறோம், அது மட்டும் இல்ல இருக்கிற அதர் கண்ட்ரீஸ்ல போய் நம்ம வேலை பாக்குறோம், அதனால வந்து கார்பரேட்டுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் நம்ம இங்கேயே வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சியை வந்து மேம்படுத்துறதுக்கும் தொழில் வளங்களை வந்துட்டு நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இப்படி ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னு கவர்மெண்ட்ல வந்து சொல்றாங்க அப்படின்னா, மக்கள் நம்மளே வந்துட்டு ஒரு சுகாதாரம் இல்லாமல், மாசு கட்டுப்பாடு வந்துட்டு இல்லாமல், ஒரு சுற்றுச்சூழல்லே வந்துட்டு ஒரு என்விரான்மெண்டே சரியில்லாத ஒரு இடத்துல நம்ம இருக்கும் பொழுது மக்கள் நம்மளே முத இருப்போமா இல்லையான்னு தெரியல நமக்கே. இப்படி இருக்கும் பொழுது இவங்க யாருக்கு இங்க தொழிற்சாலை கட்ட போறாங்க, யாருக்காக வந்து வேலை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. சோ தயவு செய்து இப்படி ஒரு விஷயம் வேண்டாம். ஏன் அப்படின்னா, இந்தியால பொறுத்த வரைக்கும் செல்வ அதாவது ரொம்ப செழிப்போட காணப்படுற ஒரு ஏரியா அப்படிங்கறத சொல்லலாம். இந்தியா மட்டும்தான் இயற்கை வளங்கள்ல ரொம்பவே வந்துட்டு பெரிய லெவல்ல இருக்கு, ரொம்ப செழிப்பா எங்க பார்த்தாலும் பசுமை நிறமா இருக்கு. இப்ப இருக்கிற டைமிங்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது அழியுது. மொத்தமாவே தயவு செய்து யாரும் அழிச்சிடாதீங்க. ஏன்னா வந்து நீங்க சதுப்பு நிலம் வந்து இங்க இருக்கு அப்படிங்கறதுனால இது எல்லாத்தையும் அதாவது முன்னாடியெல்லாம் வந்து சதுப்பு நில காடை வந்துட்டு அங்க ஒரு தொழிற்சாலை கட்டணும் அப்படின்னாவே அனுமதி வாங்கிதான் நம்ம பண்ணுவோம். இப்ப அதெல்லாம் கிடையாது அப்படின்னா யாரு வேணாலும் பணம் இருந்தா எப்படி வேணாலும் தொழிற்சாலை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கறதா. அது மட்டும் இல்ல, கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஒரு வீட்டுக்கும் வந்துட்டு மரம் நடணும் அப்படின்னு சொல்லியே ஒரு விஷயத்த அமல்படுத்தினாங்க. ஆனா இப்ப அதுவும் அமல்படுத்த வேண்டாமே. ஏன்னா சதுப்பு நில காடை அழிக்கிறதுக்கே நீங்க ஒரு விஷயத்த நீங்க கொடுத்துருக்கீங்க. நீங்க வந்து யாரு வேணாலும் எப்படி வேணாலும் வந்து ஒரு தொழிற்சாலை உருவாக்கலாம் அப்படின்னு கொடுக்கும் பொழுது எதுக்கு இப்படி ஒரு விஷயத்த வந்து மரம் நடலாம், நீங்க வந்து தூய்மையான காத்தை தான் சுவாசிக்கணும் அப்படின்னு வந்து பூசி மொழுகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் மக்கள் வந்து பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதுவரைக்கும் வந்து ஊடகத்துறை வந்து மாத்தி 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 நியூஸ்லயும் சரி இல்ல ஏதாவது ஒரு டிவி சேனல்ல வந்து அத்தனை விஷயங்களையும் தேவையில்லாத விஷயங்களை ரிப்பீட்டடா நீங்க சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஏன் வந்து இப்படி ஒரு விஷயம் 20 முடிஞ்சிருச்சு 25 முடிஞ்சிருச்சு மக்கள் வந்து முழிச்சுக்கங்கன்னு ஏன் பிளாஷ் பண்ணிக்கிட்டே இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அதாவது இயற்கையை அழிச்சிட்டு ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது யாரும் வந்து உடன்பட்டு இதை செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சோ மக்கள் கிட்ட வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நான் கேக்குறேன், தயவு செய்து வந்து விழிப்புடன் செயல்படுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. சோ வந்து ஒரு இந்த வீடியோ பாக்குற ஒரு 10 பேராவது கண்டிப்பா மெயில் பண்ணுங்க, தயவு செய்து இப்படி ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னு உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயசாந்தி ஸ்ரீதர்.